வீரப்பன் என்றால் உண்மையாக வீரத்துக்கு சொந்தக்காரன் தான். அது வன்னிய சமூகத்தினுடைய பெரிய அடையாளம். தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய மாபெரும் வீரன். வன்னியர் லாபியும் அவனை காப்பாத்தல, ராமதாசும் காப்பாத்தல, தமிழ் தேசிய அரசியலும் வீரப்பனை காப்பாத்தல. மலையும் மலை சார்ந்த இடங்கள்ல அவன் தான் ராஜாவா இருந்தான். எப்படி சார் அவர் கொல்லப்படுறாரு? புருஷனை காட்டி கொடுக்கற அளவுக்கு அந்த அம்மா போயிருச்சு. தோண்டி எடுத்தா முத்துலட்சுமி வந்து பெரிய துரோகி. அந்த அம்மா ஒரு பெரிய சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. வீரப்பன் உண்மையா எப்படி சார் கொல்லப்பட்ட? வீரப்பனை பொறுத்தவரை மூன்று அரசுகள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மூன்று அரசுகளும் 1000 கோடி ரூபாய் செலவு செய்து ஏறக்குறைய ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலே, ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலம் தேடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன். என வீரப்பன் என்றால் உண்மையாக வீரத்துக்கு சொந்தக்காரன் தான், வீரப்பன் தான். ஏன்னா நீங்கள் அந்த ஆளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல பேர் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இப்போ இன்று பார்க்கக்கூடிய பார்வையில் யாருமே வீரப்பனை ஆய்வு செய்யலை. ஏன்னா ஆய்வு செய்தவர்களுடைய மனநிலை அந்தளவுக்கு இன்னும் விரிவடையலை. அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த வீரப்பன் மூன்று அரசுகள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மூன்று அரசுகளும் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தனி நபரை, அவன் ஒரு ஆயுததாரி அல்ல, அவன் ஒரு விடுதலை போராளி அல்ல, அவன் வந்து ஒரு பெரிய குருலா யுத்தத்தினுடைய தந்தை அல்ல, ஒரு சாதாரண மரம் வெட்டி விற்கக்கூடிய ஒரு மரக்கடத்தல்காரன். வேறு ஒன்றுமே அவனுக்கு அடையாளம் இல்லை. சந்தன மரம் கடத்தி விற்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ அவனை நீங்கள் ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் மூன்று அரசுகள் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணதுன்னா அரசு இயந்திரங்கள் பூராமே ஃபெயிலியர். ஒரு தனி நபருக்கு முன்னாடி மூன்று அரசுகளும் 1000 கோடி ரூபாயும் மூன்று அரசாங்கத்தினுடைய காவல்துறையும் டோட்டல் ஃபெயிலியர். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த செட்டியூல் ட்ரைப்ஸ் மக்களை, அந்த மக்களினுடைய குலசாமியாக வீரப்ப இருந்தான். அதனால தான் மூன்று அரசுகளும் அவனுடைய பக்கத்தில் நெருங்கக்கூட முடியல. அவனை எப்படி பிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அவன் வந்து வீரப்பனை பொறுத்தவரை நக்சலைட்டுகளை நம்புகிறான், தமிழ் தேசியவாதிகளை நம்புகிறான், முஸ்லீம் இயக்கவாதிகளை நம்புகிறான், அப்போது விடுதலை புலி இயக்கங்களை நம்புகிறான். இதுதான் அவனுக்கான கன்னி வலை. அது வரைக்கும் வீரப்பனுக்கு நெருங்கக்கூட முடியாத இந்த மூன்று மாநில போலீஸு, மூன்று மாநிலத்தினுடைய மூன்று டிஜிபிக்கள், 100,000 போலீஸ் இருக்குது, அத்துணை காவல்துறை அரசு இயந்திரங்களுமே வீரப்பனை நோக்கி திருப்பி விடப்படுது. அப்படி திருப்பி விடப்படுகிற பொழுது புலிகள் சர்வதேச அளவில் இன்றைக்கி ஆயுதங்களை வரவழைத்து போராடுகிற அந்த புலிகள்கிட்ட இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களோட ஒரு எஸ்பியை பாலாற்றுக்கு வர வச்சு கண்ணிமடி வச்சு அடித்து தூக்குறான். ஏறக்குறி 20 பேர் செத்து போகிறான். அப்போது வீரப்பன் என்பவன் தனி மனிதன் அல்ல, அவன் வந்து அந்த வன்னிய சமூகத்தினுடைய பெரிய அடையாளம், தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய மாபெரும் வீரன். அவனை வன்னியர் லாபியும் அவனை காப்பாற்றலை, ராமதாசும் காப்பாற்றலை, தமிழ் தேசிய அரசியலும் வீரப்பனை காப்பாற்றலை. வீரப்பன் கூட கிருஷ்ணமூர்த்தி என்ற சகோதரன் என்னுடைய நெருங்கிய நண்பன். இப்போ அவர் திண்டுக்கல் இருக்கார். கிருஷ்ணமூர்த்தி என்ற பேர், ஈழத்தில் போய் நீண்டகாலம் போராடிட்டு வந்தவர். அவர் தான் அவர் இப்போ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்படியாவது வீரப்பனை போய் சேரணும்னு சொல்லி இலங்கையிலேருந்து வந்துட்டேன். இலங்கை போராளிகளோடு ஒரு 7 வருஷம் இருந்திருக்கார். தாக்குதலுக்கு சப்ளையராக இருந்திருக்கார், தாக்குதலில் பங்குபட்டிருக்கார். தமிழகத்தைச் சேர்ந்த, பழனியைச் சேர்ந்த, திண்டுக்கலை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி. புலிகள்கிட்டருந்து திருப்பி வந்த பிறகு வீரப்பன் கூட சேரணும்னு பிறகு வீரப்பன் கூட தொடர்படுத்தி வீரப்பன் கூட சேர்ந்துட்டார். வீரப்பன் கிட்ட சேர்ந்த பிறகு காவல்துறை தேடுகிற பொழுது சத்தியமங்கலம் காட்டிலிருந்து நேராக போய் வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும் வீரப்பன். அப்போது ஒரு மெட்டடர் வேனில் போலீஸ் ஸ்டேஷன் வழியாகவே போயிருக்கார் வீரப்பன். மங்கிக்குள்ளே போட்டுட்டு எல்லாம் சபரிமலை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாமியோ ஐயப்பான்னு வீரப்பன் எங்கே எது எதுவழியாக போயிருக்காரு? சத்தியமங்கலத்திலிருந்து இது காரமடை பக்கத்தில், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி காரமடை பக்கத்தில், ஜக்கி வாசி ஆசிரமத்து பக்கத்தில், இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு போகிறாங்கல்ல, அங்கே போயிருக்காரு. எதில் போயிருக்காரு? பை ரோடு வழியாக. அப்போது இப்படி ஒரு நெஞ்சுரம் கொண்ட ஒரு வீரனை இந்த தமிழ் சமுதாயம் இழந்தது என்பது, நீங்கள் எப்படி ஈழத்தில் பிரபாகரனை வந்து காப்பாற்ற முடியாமல் நீங்கள் இந்த இனம் 10 கோடி பேர் அதிகாரத்திலேருந்து 40 MLA, மணிக்கு 40 MP, 234 MLAக்கள், சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரம், மத்திய அமைச்சர்மா, இப்படி இருந்து
ஏன் காப்பாற்ற முடியலன்னா கேவலமான இந்த தமிழ் தேசிய அரசியல் தான். கடந்த காலத்தில் சமூக அழுத்தம் காரணமாக சில பேர் தீவிரவாதியாக மாறிடுறான். மாறிய பல பேர் பொது மன்னிப்பு கொடுக்குறது இல்லையா? எத்தனை பேர் பொது மன்னிப்பு கொடுத்துருக்கான்? திருந்தி வாழ்வதற்கு தான் சிறை கட்டப்பட்டிருக்கு. சிறை என்பது ஒருவடி தூக்கில் ஓடுறதுக்கு இல்லை, திருந்தி வாழ்வதற்காக தான். வீரப்பனா இப்படி ஒரு மாவீரன், நீங்கள் அவனை பொது மன்னிப்பு கொடுத்து காப்பாற்ற முடியாத வன்னிய அரசியல், காப்பாற்ற முடியாத தமிழ் தேசிய அரசியல், இரண்டுமே பலவீனமான தனி மனிதர்களுடைய ஆசாபாசத்துக்கு கட்டுப்பட்டு, அதாவது அதிகாரத்தை சுவைச்சு 1000 கோடி 2000 கோடி சம்பாதிப்பதில் தான் இந்த ரெண்டு லாபியும் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அப்போது வீரப்பனுடைய வரலாறு நம்ம எடுத்துட்டோம்னா, முழுக்க முழுக்க வீரப்பனை பொறுத்தவரை இந்த மூன்று மாநில அரசுகளை வழியக்க காட்டுக்குள்ளே கூப்பிட்டு, நீங்கள் ஏறக்கூடிய அதிரடிப்படை டிஜிபி தலைமையில் தான் அதிரடிப்படை இருக்கும், விஜயகுமார், நடராஜ், வால்டர் தேவாரா, பல பேர், இந்த பல பேர் ஒரு சதுரத்தை கூட, ஒரு இன்ச்சை கூட வீரப்பனை நோக்கி நகரவே முடியல. அப்போது வீரப்பனை எப்படி நகர்த்துவது, வீரப்பனை எப்படி அடையாளப்படுத்துவது, வீரப்பனை எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அழிப்பது என்பது நீங்கள் இரண்டு மூன்று அரசுகளுக்கு, ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, முழுக்க முழுக்க கருணாநிதி கவர்மெண்ட்டு, இப்படி இப்போ மூன்று அரசுகள் முழுக்க முழுக்க வீரப்பனை தேடிட்டே இருக்கான். மலையும் மலை சார்ந்த இடங்களில் அவன் தான் ராஜாவாக இருந்தான். அப்புறம் எப்படி சார் அவர் கொல்லப்பட்டார்? எப்படி கொல்லப்பட்டார்னா, நீங்கள் வியூகம் எப்படி வைக்கிற, அவருடைய மனைவி மூலம் அவரை எப்படியாவது வலையில் சிக்க வைக்கலான்னு ஒரு முயற்சி நடக்குது கோத்தகிரியில். அப்போது முத்துலட்சுமி முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டுக்கே போயிடுச்சு. அந்த அம்மா இப்போ கோர்ட்டுக்கிட்டு நோட்டீஸ் சீடீஸ்லாம் விடும், அதெல்லாம் சுத்தமாக டாவு. அந்த அம்மா முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டுக்கே போயிடுச்சு. கட்டுப்பாட்டு போய் புருஷனை காட்டி கொடுக்குற அளவுக்கு அந்தம்மா போயிடுச்சு. இப்போ வந்து அந்தம்மா பெரிய வீரப்பனுடைய மனைவின்னு சொல்லி அந்தம்மா சீனை போட்டுட்ருக்கு. தோண்டி எடுத்தால் முத்துலட்சுமி வந்து பெரிய துரோகி. அந்தம்மா அந்தம்மா பாப்புக்கு போட்டிட்டு மாடர்ன் ஆகி ஃபேஷியல் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு காவல்துறையுடைய கைக்கூலியை மாறி போச்சு. அப்போது அதுலேருந்து வீரப்பன் தப்புறா. இரண்டாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரப்பன் நீங்கள் புலிகளோட தொடர்பில் இருந்த அத்தனை பேரும் காட்டுக்குள்ளே வந்துடுறான். நீங்கள் மணிகண்டன், சத்யா, இப்போ நீங்கள் இந்த ராஜகுமார் வழக்கில் கூடவே இருந்த மனிதநேய போராளி ஹியூமன் ரைட்ஸ் சுகுமாரன், இப்போ அவர் அதிமுக சென்டர், அதிமுக அரசியலிருந்து மனித உரிமை நக்சலாக இருந்தவர் ஏன் அதிமுகவுக்கு போகிறாரு? என்ன காரணம்? எல்லாம் வீரப்பங்கிட்டருந்து பெட்டி அரசியல். வீரப்பன் 5 கோடி ரூபாய் கொடுத்துக்கூடிய புலிகிட்ட கொடுக்க சொல்கிறான். எதுக்கு? அவர்கள் இனத்துக்காக போராடுறாங்க. எனக்கு 50 கோடியில் வந்துருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போது வீரப்பன் ஜெயத்துக்குழி கோயிந்தான் பேபி வீரப்பனை பொறுத்த வரைக்கும் உடம்பு முழுக்க 500 ரூபா கட்டாக கட்டிட்டு தான் நகருவாங்க. ஒவ்வொருத்தன் பாடியிலையும் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா இருக்கும். ஏழை வலையை பார்த்து ஒரு கட்டை எடுத்து கொடுத்தாரு. நடராஜ் மனிதாபிமான நடவடிக்கைகளை தொடர்ந்தார். மனிதாபிமான நடவடிக்கைன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதிவாசி மக்களுக்கு வீரப்பனை சரண்டராக சொல்லுங்கள், அப்படி சரண்டராக அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்துட்றோம், இப்படி நம்ப வச்சு சில விஷயங்கள் நடராஜ் பண்ணார். அதை விஜயகுமார் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அப்போது கடைசியாக அவருக்கு வைக்கப்பட்ட கன்னி வெடி எதுன்னு கேட்டிங்கன்னா, நக்சல் பார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் தேசிய அரசியலை சேர்ந்தவர்கள், விடுதலை புலி ஆதரவாளர் டிஎன்ஆர்டி இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அடுத்து முஸ்லீம் அமைப்பை சேர்ந்த இவர்களை கொன்ற கன்னி வெடி வைக்கப்பட்டது. இதுதான் வீரப்பன் வீழ்வதற்கு காரணம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் உண்மையான உணர்வாளராக இருப்பார்கள், நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். இவர்களை நீங்கள் வீரப்பன் கூட இருந்து வெள்ளி திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ண புதுக்கோட்டை சரவணன் என்கிட்ட 15 வருஷமாக இருந்தான். நான் தான் அவனுக்கு கூட சரண்டரே பண்ணேன். ஜான் செல்லையா என்ற ஒரு காவல்துறை அதிகாரி, கியூபிராஞ்ச் இன்ஸ்பெக்டராக இருந்தார் கோயம்புத்தூரில், அவர் டபுள் ப்ரொமோஷன் ஆகி டிசியாக மாறினார். நான் ஏன் கூட சரண்டர் பண்ணால் அவனை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அவனா நீங்கள் இப்போ ஐபி டைரக்டராக இருக்க ரவிச்சந்திரன் திருப்பூர் வந்து உட்காந்து அரசாங்கத்தை கவுத்துருவாங்க, கவர்மெண்ட்டு கவுந்து போயிருக்கிறார். 356 அதாவது 356 இந்த கவர்மெண்ட்டை கவுத்துருவான், கவுர்மெண்ட்டை அரசை காப்பாற்றுங்கிறார். அப்போது சரவணன் என்பவன் நீங்கள் தொடர்ச்சியாக பல வழக்கம் மேலே, அவன் புதுக்கோட்டை சரவணன் பல சினிமா கூட வந்தது. அப்போது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வீரப்பன் கூடவே இருந்தவன். அவன் பல கதைகளை என்கிட்ட சொன்னான். அப்புறம் சொன்னேன், இனி வேண்டாம், தயவுசெய்து உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம், நீ வந்து நேரடியாக போய் சரண்டர் ஆகிடுன்னு சொல்லி கூடி சரண்டர் பண்ண பிறகு பாப்பா மோகன் வீரப்பனுக்கான வழக்கறிஞர் பாப்பா மோகன் தான் அவனை பெயில் எடுத்து பவானியில் அவன் அலுவலகத்திலே வச்சுருந்தார். அப்போது இத்தனை கதைகளையும் நாம் பொருத்தி பார்க்கிற பொழுது, வீரப்பன் என்பவன் நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகள், நக்சல் பாரிகள், செத்துப்போன முத்துக்குமார், சீமான் கட்சியில் முத்துக்குமார், இவர்களால் தான் வீரப்பனை காவல்துறை நெருங்க முடிந்தது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை ஒருத்தனை பிடிச்சி கையை காலை கட்டிட்டு துப்பாக்கியில் சுடுறவர். அவர் யார்? வெள்ளத்துறை. அவருக்கு பேர் என்ன பேர்?
என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எங்கே போயிருக்கணும்? பாகிஸ்தான் பார்டருக்கு போயிருக்கணும், இல்லைனா எல்டிடி கூட சேர்ந்த சண்டைக்கு போகிறோம். அதுதான் என்கவுண்டர். தவிர நீங்கள் அந்த என்கவுண்டர் வெள்ளத்துறையை வீரப்பனை பிடிச்சி சுட்டு கொண்டு சேத்துக்குழி கோவிந்தா ரெண்டு பேரும் வண்டியில் கொண்டு வராங்க, இதில் ஆம்புலன்ஸை கொண்டு வராங்க. ஆம்புலன்ஸை கொண்டு வந்த பிறகு எந்த துப்பாக்கி ரவையும் உள்ளேருந்து வெளியே வந்ததாகவே இல்லை, எல்லாம் எங்கேருந்து போயிருக்கு? வெளியிலேருந்து உள்ள. அப்போ எல்லாமே ஆளை கொன்று செத்து படுக்க வச்சு, அதாவது உயிரோடு வச்சு எலும்பை பூரா உடச்சி துப்பாக்கி அது பேட்டில் துப்பாக்கி முனை பின்னாடி திருப்பி, வீரப்பனுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் சேத்துக்குழி கோவிந்தனோட உடம்பு இருக்கிற எலும்புகளை பூரா உயிரோடு உடைக்கிறாங்க. யார்? நீங்கள் விஜயகுமார் தலைமையிலான காவல்துறை, அதாவது துரை பாண்டியன், துரை கண்ணன், சாரி பாண்டி கண்ணன், துரை. இப்போ இப்போல்லாம் அவங்க வந்து உளவுத்துறையில் இருக்காங்க. வீரப்பன் கேசை முழுக்க போடுகிற சிவசுப்பிரமணியம் நிறைய சொல்கிறார், இப்போ சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லப்படுகிற நீங்கள் மூன்றாம் கட்ட ஆளுகள், தமிழ் தேசியவாதி என்பவும் மிகப்பெரிய போராளி யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழரசன். தமிழரசை சுற்றி வரக்கூடிய முந்திரி தோப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கான். நீங்கள் நம்ம நடந்து முடிந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி நான் கூட போய் கலந்துக்கிட்டேன். எந்த நிகழ்ச்சி கேட்டிங்கன்னா நீங்கள் அவர் தென் தமிழனுடைய நினைவு நாளாக பருக்கை அப்படிங்கிற கிராமத்தில் நானே போய் கலந்துக்கிட்டேன். அப்போது உயிரோடு என்ன அந்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் நான் சந்திக்க முடிஞ்சு பார்க்குறேன்னா இவர்கள் பூராமே போலி தமிழ் தேசியவாதிகள், போலி நக்சலைட்டுகள், போலி முஸ்லீம் தீவிரவாதிகள், அத்தனை பேரும் வீரப்பனை காட்டி கொடுத்து காசு வாங்கி செட்டில் ஆகிட்டான். எல்லாரும் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், பல கோடி ரூபா பணம் வந்திருக்கு. எப்படி வீரப்பனுக்காக கொடுக்கப்பட்ட பிடித்து கொடுத்து 5 கோடி ரூபா கொடுப்பான்னு சொன்னாங்களே, இதை இந்த போலி தீவிரவாதிகள் பூரா காட்டி கொடுத்து 5 கோடி ரூபா வாங்கி பிரிச்சுக்கிட்டான். ஆக இவர்களால் தான் வீரப்பன் என்பவன் நீங்கள் காவல்துறையில் அதாவது உயிரோடு அதாவது மயக்க நிலையை அடைய வச்சு காவல்துறையோட கையகப்படுத்தியவர்கள் தான் இந்த முழுக்க இந்த போலி தமிழ் தேசியவாதிகள், போலி நக்சலைட்டுகளை தவிர வீரப்பனை நேரடியாகவே காவல்துறை கடைசி வரை அணுகவே முடியலை. காரணம் கேட்டிங்கன்னா அந்த மலையை சுற்றி ஏறக்கூடிய சதுரமாக ஒரு 300 சதுர கிலோமீட்டர் கூடிய ஆதிவாசி மக்கள் பல பேர் இறந்து போயிருக்கு, ஆனால் காட்டி கொடுக்கல. திட்டமிடப்பட்டது எப்போ? ஒரு வாரத்துக்கு முந்தைய வீரப்பன் விழுந்து விட்டான். வீரப்பனை நீங்கள் மேட்டூர் கேம்பில் வச்சு முழுமையாக அவனை சிதைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேத்துக்குழி கோவிந்தனையும் வீரப்பனையும் கொன்ற பிறகு, கொன்ற மீதியெல்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணி புதைச்சிட்டாங்க. புதைச்ச பிறகு அவர்களை நீங்கள் மயக்க மருந்து கொடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் என்ன சித்திரவதை போன அதே போன்ற சித்திரவதை நீங்கள் வலை முகாமில் நீங்கள் எஸ்டி முகாமில் வச்சு சிதைச்சு சுத்தமாக அவனை கொன்று சடலமாகத்தான் அவன் வந்து ஆம்புலன்ஸ் தப்பி போனான் என்று காவல்துறை ஒரு பொய்யான புனைகதையை ஒரு சினிமா படத்தை சொல்லி அவர் வீரப்பனுடைய வரலாறை இறுதி செய்திருக்கிறார்கள். சார், இப்போ வீரப்பனை வந்து ஜெயலலிதா தொடர்ந்து துரத்துவதற்கான காரணம் என்ன சார்? வீரப்பனை தொடர்ந்து ஏன் துரத்துறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நக்கீரன் கோபாலனை காட்டுக்குள்ளே போகிறார். போய் வீரப்பனை நீங்கள் ஜெயலலிதாவுடைய அரசியலையும் கலைஞருடைய அரசியலையும் சொல்லி சொல்கிறார். அப்போது வீரப்பா கேட்குறான், ஏண்டா எல்லாம் போய் அப்பா அம்மா காலில் விழுங்கடா, ஏண்டா அது பொம்பளை காலில் போய் விழுகிறீன்னு கேட்குறாரு. அப்போது காரணம் கேட்டிங்கன்னா ஜெயலலிதா என்ன சொல்கிறார் வீரப்பன், சோபன் பாபுடைய மனைவி சோபன் பாபுலேருந்து வந்தவா அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாரு வீரப்பன். இது சொன்ன பிறகு நீங்கள் ஜெயலலிதாவுக்கு கடுமையான கோபம் வருது. இவ வந்து நீங்கள் வீரப்பன் நக்கீரன் கோபாலன்னு எல்லோரும் சேர்ந்து திமுக அரசியல் பண்ணுறீங்க, திமுக லாபி பண்ணுறீங்க, அப்போ என்னை அசிங்கமாக கேவலமாக பேசுகிறார் வீரப்பன். அதனால் இப்படியாவது வீரப்பனை குண்டொழிக்க வேணும். நீங்கள் நாகப்பாவை வீரப்பா கடத்திட்டு போயிட்டார். நாகப்பா மனைவி போய் கெஞ்சின பிறகு ஜெயலலிதா சொல்லிடுச்சு, அவனை சுட்டாவது நீங்கள் பாடி எடுத்துட்டு சொன்னோனையும் வீரப்பனை நாகப்பாவை காப்பாற்றுவதற்கு போகிற போலீஸு நீங்கள் வீரப்பனை பிடிக்க முடியல. என்ன பண்ணுறாங்க? நாகப்பாவையே கர்நாடக அதிரடிப்படை சுட்டு கொண்டுருது. அப்போது ஜெயலலிதாவுடைய வன்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வீரப்பங்கிட்ட காம்பரமைஸே பண்ணக்கூடாது, வீரப்பங்கிட்ட காம்பரமைஸே பண்ணக்கூடாது. வீரப்பன் யாரை பிடிச்சி போனாலும் சுட்டு கொண்டுருங்க. நீங்கள் ராஜ்குமார் திமுக காலத்தில் பிடிக்கப்பட்டதுனால தான் ராஜ்குமார் உயிரோடு மீட்கப்பட்டார். ராஜ்குமார் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல பிடிச்சிட்டு போயிருந்தாங்க, ராஜ்குமார் உள்ளே செத்துருப்பார். தமிழ்நாடு அதிரடிப்படை ஜெயலலிதாவுடைய ஆணையை ஏற்று நீங்கள் யாரை சுட்டு கொண்டு இருப்பான்? வீரப்பனை சுடுற அதே மாதிரி நீங்கள் ராஜ்குமாரை சுட்டு கொண்டு இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்கள் வீரப்பன் மேட்டரில் அவனை குறைந்தபட்சம்
குன்றொழிக்க வேண்டும் என்ற ஒரு மனிதாபிமான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கலைஞர் காலத்தில் நீங்கள் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு காட்டு பங்களாவில் கைது அவனை சிறைப்படுத்துவதற்காக ஒரு முயற்சி நடந்த பொழுது தேவாரத்தில் தேவார் என்ன சொல்கிறாரு, அவனை சுட்டு கொண்டுருவாங்கிறாரு. தேவாரத்தின் மீது ஏறக்குறைய பாலியல் வழக்கு பல வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் இப்போ டிஜிபினால் தப்பிச்சுக்கிட்டார். ஏடு அப்போது பாலியல் வழக்கு தேவாரத்தில் நிறைய இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். நீங்கள் அங்கே அவர் மேலே இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வர்ற பெண்கள், அதாவது நீங்கள் வறுமை கோட்டில் இருக்கிற பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிறவர் தான் வாழ்ற தேவாரம். இது மாதிரி பல கேஸ் இருக்குது. அப்போ இவர் வீரப்பனுடைய என்கவுண்டரில் கொஞ்ச நாள் என்ன ஆகி போச்சு, அவருடைய குட்டு அம்பலப்பட்டு போய் தேவாரம் வெளியே வந்துடுறார். தேவாரம் கடைசி வரைக்கும் இல்லையே. வீரப்பனுடைய ஆப்ரேஷன்லாம் ஏன் ஒரு சரியான காவல்துறை அதிகாரி நீ போய் நக்சலைட்டில் சுட்டு கொண்ட 84 ஏன் வீரப்பன் மேலே கடைசி வரைக்கும் இல்லை? காரணம், இந்த அரசுக்கே அவன் மேலே நம்பிக்கை இல்லை. நீயே ஆடு ஆடு ஆடத்தடி தின்னுறது, மாணவி சுட்டு தின்னுறது, நல்ல ஆதிவாசி பெண்கள் இருந்தால் நீங்கள் அதுக்கு பெரிய கொடூர் கொடூர் என்னென்னா, நீங்கள் எஸ்டி வந்த பிறகு ஆதிவாசி பெண்கள், நீங்கள் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பெண்கள், பருவம் அடைந்த பெண்களை யாருமே அந்த பெண்கள் அந்த காட்டுக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்போட இல்லை, வாழவே முடியல. யார்? இந்த எஸ்டிபி சேர்ந்தவர்கள், நீங்கள் தேவார ஆட்கள் தான். அப்போது இதெல்லாம் 100 மடங்கு யார் மீண்டும் அந்த மக்கள் போய் சேர்றான், வீரப்பட்ட போய் சேர்றான். காவல்துறையுடைய அட்டூழியங்களை அந்த இப்போ எஸ்டி மலைவாழ் பெண்கள் கற்போட யாருமே பருவம் எய்தி விட முடியாத அளவுக்கு எஸ்டிபியுடைய அல்ட்ராசிட்டி அங்கே இருந்தது. அப்போது அவர்கள் எப்படி வீரம்பளை காட்டி கொடுப்பான்? நீங்கள் 91 கர்நாடகாவில் காவிரி கெஜெட்டில் அரசியலில் பதிவு செய்யப்பட்டதுக்காக 100,000 அகதிகள் கர்நாடகாவிலேருந்து நிலங்கள்லாம் சொத்து சொல்லலாம் பறிச்சுட்டு கற்பழிச்சுட்டு 100,000 அகதிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றான், எங்கள் கர்நாடகா பார்டரில். அப்போது கர்நாடக பார்டரில் ராமாபுரம்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த சிங்கள காடையர்கள் கற்பழிப்பதை விட கொடூரமாக கன்னடத்து காடையர்கள் கற்பழிக்கிறான். இந்த மக்கள் பூரா எங்கே போய் சரண்டர் ஆகிறான்? போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சமடைகிறான். போலீஸ் ஸ்டேஷன், ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் தமிழ் பெண்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இந்த பஞ்சாயத்து யார் எடுப்போகுது? வீரப்பன் கிட்ட போகுது. அவன் தான் சிஎம், காட்டுக்கு அவன் தான் சிஎம், அவன் தான் காட்டுக்கு அவன் தான் டிஜிபி. அவன்கிட்ட போய் கண்ணீரும் கம்பளையும் வச்சோன்னையோ ஒரு படையை கூட்டிகிட்டு போகிறான். இந்த தமிழ்நாடு தலைவரெல்லாம் முக்காடு போட்டுக்கணும், மானங்கட்ட பயிலுவோம். அப்போ போன பிறகு அங்கே ஸ்டேஷனுக்கு போய் கற்பழிக்கப்பட்ட பெண்களெல்லாம் நீதிமன்றத்துக்கோ கோர்ட்டுக்கோ உள்ள அவன் கோர்ட்டில் சுட்டு தள்ளுறான். சுட்டு தள்ளி டைனமெட்டை வச்சு அந்த ராமாபுரம் ஸ்டேஷன் தரமட்டம் பண்ணுறான். இதெல்லாம் பத்திரிகை செய்தி வரல. இங்கே தான் கன்னித்தீவு சிந்து பாத்து 75 வருஷம் வந்துட்டுருக்குதே. கன்னித்தீவு சிந்து பாத்து 75 வருஷம் வர மீடியா தான் இங்கே தமிழ்நாட்டில். அப்போது தரமட்டம் பண்ணுறான். தரமட்டம் செய்த பிறகு தான் கன்னடர்கள் அச்சப்படுறான். ராமாபுரம் காவல் நிலையம் தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த கற்பழிக்கப்பட்ட தமிழ் பெண்களை கற்பழிக்கப்பட்ட அத்தனை காவல்துறை சுட்டு வீழ்த்திட்டான் வீரப்பன். 20க்கு மேற்பட்டவர் செத்து போயிட்டான். அங்கே பாடியாக கிடக்குது. கன்னட காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்போது இதை பார்த்து தான் மற்ற காவல்துறை சேர்ந்தவன் தமிழ் பெண்கள் மீது கை வைப்பதற்கு பயந்தான். இதுக்கு ஒரே காரணம் யார்? நீங்கள் டிஜிபியான தமிழக முதலமைச்சரான ஆக்டிங் காட்டு முதலமைச்சரான வீரப்பனும் சேர்த்து கொள்ளி கோவிந்தன்தான். அப்போது இவ்வளோ வரலாறு அதுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. இதை யாருமே சொல்ல மாட்டான். ஏன்னா வரவன் பூரா வீரப்பன் மேடம் சொல்கிறவன் பூரா எல்லாம் போலீஸ் புரோக்கனுங்க. காவல்துறையை வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. காவல்துறையாக இருந்தாலும் சரி, ஏவல் துறையாக இருந்தாலும் தவறு தவறு தான். இந்திய ஜனநாயகத்தை பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடியவன் தான் பத்திரிகையாளன், விமர்சனம் பண்ணக்கூடியது தான் பத்திரிகையாளன் தவிர காவல்துறைக்கு எடுபடியாக இருப்பவன் ஊடகவியலாளன் அல்ல. அப்போது வீரப்படை பொறுத்தவரை அவன் பல கொலைகளை செய்த ஒரு குற்றவாளி தான், சட்டப்படியே குற்றவாளி தான். ஆனால் இந்த குற்றவாளிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் நீங்கள் உத்தரப்பிரதேசம் மன்னிக்கப்படுகிறான். ஷோலே படம் வந்து கப்பர் சிங் குப்பர் சிங்னு. அப்போது அந்த குற்றவாளிகள் பூரா அர்ஜுன் சிங் முதலமைச்சர் இருந்த காலத்தில், விபி சிங் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அத்தனை பேருக்கு என்ன பொது மன்னிப்பு? விடுதலை புலிகள் இயக்கத்துக்கே பொது மன்னிப்பு கொடுத்தானா இல்லையா? ராஜபக்சே ஒப்பந்தம், ராஜபக்சே ஜெயவர்தன ஒப்பந்தம் போட்ட பிறகு நீங்கள் 87-89 ஒவ்வொரு விடுதலை புலிகளும் நூற்றுக்கணக்கானவனை சிங்கரோட சுட்டு கொண்டு இருக்கா. இராணுவத்தை அத்தனை பேருக்கு பொது மன்னிப்பு கொடுத்தானா இல்லையா? விடுதலை புலிகளையும் வீரப்பனையும் ஒன்றா இணைக்கலை. சமூக விரோதியாக இருந்தாலும் சட்டப்படி குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு பொது மன்னிப்பு கொடுப்பதற்கு தான் இந்த ஜனநாயகம் நீங்கள் காத்து கொண்டு இருக்கு. இப்போ வீரப்பன் வீழ்த்தப்படுறதுக்கு குறிப்பான காரணம் ஏதாச்சும் இருக்கா சார்? குறிப்பான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அருமையான கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் பூரா நக்சல்வாதிகள் பூரா போய் அவர் அவர்கிட்ட போய் சேர்ந்த பிறகு அவர் நீங்கள் சந்தன
களத்தில் வீரப்பனாக இருந்தவன் தமிழ் தேசிய தலைவனாக மாறுறான், அரசியல் தலைவனாக மாறுறான். நீங்கள் தமிழ் தேசிய கொடி அங்கே ஏற்றுறான் எங்க காட்டில், காட்டில் தமிழ் தேசிய கொடி ஏற்றிட்டு நீங்கள் காட்டை ஒட்டி இருக்கிற காவல்துறை ஸ்டேஷனை பூரா தரப்பட்டம் பண்ணுறோம், வெள்ளி திருப்பூர் ஸ்டேஷன். நீங்கள் அதே போல் நீங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெயங்குணத்தில் மூணு போலீஸ் ஸ்டேஷன், எனக்கு சரியாக டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, மூணு போலீஸ் ஸ்டேஷன், குறிஞ்சிப்பாடி, எப்படி ஒரு மூணு போலீஸ் ஸ்டேஷனை தரைமட்டமாக்கப்படுது. அப்போது காவல்துறை பூரா ஸ்டேஷனுக்கே வர மாட்டேங்கிறான், ஸ்டேஷனில் டியூட்டியை விட்டுட்டு சண்டை கள்ளி போட்டு போயிடுறான். அப்போது இந்த நாடு எப்படி எப்படி மாறுது? வீரப்பனுக்கு அஞ்சு நீங்கள் வன ஓரமாக, அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட் ஓரமாக இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் காவல்துறை பணி செய்வதற்கு அச்சப்படுகிறான். அப்போது என்ன என்ன ஏறக்குறைய நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பல நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்கள் எப்படி இருக்குன்னா, வனச்சரகத்தில் இருக்குது, வன சரகத்தில் இருக்குது. அப்போது இந்த காவல் நிலையத்தில் பணியாற்ற முடியவில்லை என்று சொன்னால் இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது நீங்கள் காவல்துறை தாக்குகிற அளவுக்கு நீங்கள் வீரப்பனுடைய தமிழ் தேசிய படை நீங்கள் வளர்ச்சி அடைந்த பிறகு இந்திய அரசாங்கம் நீங்கள் அதாவது இந்தியாவினுடைய நீங்கள் வட கிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை போகிற வீரப்ப சந்தன கடத்தல்கார யானை தந்தை கடத்தி விற்கிறவனை தாண்டி இவன் ஒரு தமிழ் தேசிய போராளியாக மாறிவிடுவானுன்னு நீங்கள் இந்திய அரசாங்கம் அச்சப்படுது, தமிழ்நாடு போலீஸ் அச்சப்படுது. அப்போது உடனடியாக இவருடைய அரசியலை நீங்கள் முழுமையடைய வைக்கணும், முற்றுப்புற வைக்கணும். நீங்கள் சாதாரணமாக வந்து ராஜ்குமார் கடத்திட்டு போயிடறான், நாகப்பா வந்து கடத்திட்டு போயிடறான். அப்போது இதெல்லாம் எப்படி நடக்குது? சாதாரணமாக நடக்குது. ராஜ்குமார் என்பவர் தமிழ் நீங்கள் அவர் கர்நாடகாவில் எலெக்ஷன்ல அவர் சிஎம் ஆயிருப்பார், நீங்கள் இங்கே எம்ஜிஆர் சிஎம் செய்யும், ஆந்திராவில் என்டிஆர் சிஎம், எல்லாமே இந்த சினிமா நடிகர்கள் தான். நீங்கள் ராஜ்குமார் நினைத்திருந்தால் நீங்கள் கர்நாடகாவில் ஒரு 40-50 எம்எல்ஏவோட வந்திருப்பார், அடுத்தவர் முதலமைச்சர். ஆனால் அது அரசியலுக்கு போகலை. நீங்கள் சமகாலத்தில் தான் ராஜ்குமார், எம்ஜிஆர், என்டிஆர் எல்லாமே என்னவாகிறாங்க, முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்போது முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி படைத்த ஒரு ராஜ்குமாரை மிக சாதாரண குடி போய் காட்டுக்கு ஒழிச்சு வச்சுருக்காரு, 50 கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் ராஜ்குமார் கூட்டிகிட்டு போகிறாங்க. 50 கோடி ரூபா நீங்கள் யார், தமிழக அரசு, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் சினிமா தொழில் கூட்டமைப்பர் எவ்வளோ கொடுக்குறாங்க, 50 கோடி ரூபா கொடுக்குறான். 50, அப்போது காட்டுக்கு உட்காந்து எவ்வளோ பணம் வரணும், 50 கோடி ரூபா வரணும்னு அவன் தான் முடிவு பண்ண, வீரப்பன் தான் முடிவு பண்ணுறான். அப்போது வீரப்பனுடைய வளர்ச்சி அபரிமிதமாகி போச்சு. காட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 25-30 லட்சம் மக்கள் வீரப்பன் எதை சொல்லுகிறானோ, வீரப்பன் தான் நீங்கள் பாமக ஓடு போட சொல்கிறான், வீரப்பன் தான் ராமதாஸ் நல்லவரியா, அவர் வந்து நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருக்காரு, தங்க ஓட்டு போடுங்கிறான், வீரப்பன் கேன்வாஸ் பண்ணுறான் யாருக்கு, பாமகக்கு, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டான். அப்போது இது நான் நாளடைவில் அரசியல் தலைவராக பரிணமித்த பிறகு ஜெயலலிதா என்ன நினைக்குது, இவனை இப்படியாவது குண்டுழிக்க வேண்டும் என்று ஜெயலலிதாவுக்கு மத்திய அரசாங்கம் அழுத்தம். இதெல்லாம் பின்னாடி உள்ள விஷயம். வீரப்ப ஏதோ காட்டுக்குள்ளே நீங்கள் தேவாரமும் விஜயகுமாரும் நடராஜும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க, இதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது. அப்போது மத்திய அரசாங்கம் அழுத்தம், எனக்கான ஒவ்வொரு போலீஸும் அட்டாக் பண்ணிட்டே வர்றான். நீங்கள் காட்டு ஓரமாக இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையெல்லாம் அஞ்சு தப்பிச்சு ஓடி போயிடுறான். நீங்கள் டெபுடேஷனில் போகிற எஸ்டிஎஃப் அதிரடிப்படை என்ன பண்ணுறான், நீங்கள் ராத்திரியில் மரத்து மேலே பறன் கட்டிட்டு 24 முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏதாவது நீங்கள் ஏதாவது காட்டு விலங்கு படப்படப்படன்னு சொல்கிறான். என்ன காரணம், பயம், வீரப்பன் எங்கே நம்மளை கொண்டு வருவானோன்னு. எனக்கு அந்த சரவணன் சொன்னான், வீரப்பனுடைய தூதுவர்களிடம் நீங்கள் காவல்துறையே சமரசம் பேசியிருக்கான், யோ நாங்கள் டெபுடேஷனில் வந்திருக்கேன், ஒரு 2 மாதம் இந்த கேம்ப் இருப்பான், எங்கே நீங்கள் மேட்டூர்லேயோ அங்கேயோ எங்கேயோ இருப்பான், எங்களை போட்டு தெளிகிறாத, எங்களுக்கு ஊரில் வந்து இப்போ லஞ்சம் வாங்கி நிறைய சொத்து சுகம் நிலம் போலாம் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது, செத்து போகிறக்கா நாங்கள் வரல, எங்களை எங்கே எதுக்கு போட்டிருக்கான், பனிஷ்மெண்ட்டில் போட்டிருக்கேன் எஸ்டிஎஃபில், அதனால் எங்களை கொன்னுறாதுன்னு வீரப்பங்கள தூது விட்டதால் எனக்கு தகவல் சொன்னாங்க. அப்போது இதுதான் நம்ம காவல்துறை. அப்போ காவல்துறையால் வீரப்பனை நெருங்கக்கூட முடியல. வீரப்பனா 1000 கோடி ரூபா செலவு, எவ்வளவு, 1000 கோடி ஒரு தனி மனிதனுக்கு 30 ஆண்டுகள் என்பது கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஏதோ வீரப்பன் சந்திரமணம் கடத்தினா யானை குண்டி வித்தாலாம் சொல்ல முடியாது. ஒபிளி செட்டியார்னு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் குவாரி நடத்துகிறவர் எங்கே நீங்கள் காட்டுக்குள்ள, அவரை பிடிச்சி நீங்கள் பொடாவில் போட்டிருந்தாங்க. கேஆர் நாராயணனிடம் தலையிட்டு, கேஆர் நாராயண ஜனாதிபதியாக இருக்கும்போது தலையிட்டு தான் ஒபிளி செட்டியாரை நீங்கள் இப்போ பொடாவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது ஒபிளி செட்டியாரை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வீரப்பன் வளர்ந்துட்டான்.
நீங்கள் அந்த காட்டுக்குள்ள யாருமே நீங்கள் குவாரி நடத்த முடியாது, செங்கல் குவாரி நடத்த முடியாது, நீங்கள் காட்டுக்குள்ள எந்த விதமான எஸ்டேட் ஓனரும் இருக்க முடியாது. சிதம்பரநாதன் ஒரு எஸ்டேட் ஓனரை கடத்திட்டு போயிட்டு அப்போது அந்த காடு முழுக்க வீரப்பனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. வனச்சரகம் முழுக்க வனச்சரக அதிகாரிகளும் அங்கே வேலை பார்க்க முடியல. என்ன காரணம், எங்கே வேணால் அவன் கடத்திட்டு போயிடுவான். அப்போது காவல்துறை என்பது நீங்கள் ஒரு ஒரு உயர் 300 பேர் மொத்தமாக இருந்தால் மட்டுமே அவர்களை காப்பாற்றி கொள்ள முடியும். நீங்கள் ஒரிசாவில் நான் ஒரு பகுதிக்கு போயிருந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பூரா அந்த நக்சல் ஏரியா, அதாவது ஒரு 5 ஸ்டேட் கவர் ஆகும் அந்த இடத்துல. ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. அதுக்கு பேர் சரையு நதி பாயக்கூடிய ஒரு ஒரு ஏரியா, மல்கங்கிரி. ஒரிசாவில் மல்கங்கிரி ஒரு ஏரியாவுக்கு நான் போயிருந்தேன். இந்த கொஞ்சம் ஈழத்தமிழர்களோட அவங்களுக்கு நிறைய பேர் அங்கே அகதி முகாமில் இருந்தாங்க, நான் பார்க்க போயிருந்தேன். அப்போது 5 மாநில எல்லைகளில் நக்சல் பாரி இருக்கான். அங்கே காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. 300 பேர் எஸ்பி தலைமையில் ஒரு பெரிய டென்ட்டு, காட்டுக்குள்ளே டென்ட்டு. இந்த சர்க்கஸ் வரும்போது, பெரிய ராட்சச சர்க்கஸ் வரும்போது போடுவாங்களே டென்ட்டு, அதே போல் டென்ட்டு போட்டு டென்ட்டில் தான் எஸ்பி இருக்கார். இதே நிலைமை தான் நீங்கள் வீரப்பன் காட்டுக்குள்ளது. 200-300 பேர் கம்மியாக நீங்கள் யாருமே வந்து காட்டுக்குள்ளே கேம்ப் அடிக்கவே முடியல. தனி நபராக ஒரு 5 பேர் 10 பேர் தான் வீரப்பன் பிடிச்சிட்டு போயிடுவான். வீரப்பன் நேரடியாக வந்து கடத்திட்டு போயிடுவான். அப்போ இந்த நிலை தான் வீரப்படை பார்த்து மாநில அரசாங்கம் அச்சப்படுகிறது. தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, கேரள அரசு, 3 அரசுகளும் அச்சப்படுகிறது. மத்திய அரசு ஏன் அச்சப்படுதுன்னா, போலீஸ் ஸ்டேஷனை பூரா தரமட்டம் பண்ணிடுறான். அப்போது அந்த காடு முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது, வீரப்பனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி போன பிறகு இந்த அரசியல் என்பது மாநில அரசு, மத்திய அரசு இரண்டு பேருமே யாரை களத்தில் இறக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வீரப்பனை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் வீரப்பன் நம்புகிற ஆட்கள் யார்? அப்போது இந்த அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் எப்படி அரசியல்வாதிகள்? இது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத அரசியல்வாதிகள். இந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத அரசியல்வாதிகளை தான் வீரப்பன் நம்புவான். அப்போது இவர்கள் மூலம்தான் வீரப்பனுக்கான கண்ணி நீங்கள் விரிக்கப்படுகிறது, கண்ணி வெடி நீங்கள் விதைக்கப்படுகிறது. அப்போது இதன் மூலம்தான் வீரப்பன் சிதைக்கப்பட்டான், வீரப்பன் அழிக்கப்பட்டான், வீரப்பனுடைய இறுதி அத்தியாயம் முடிக்கப்பட்டது என்பதை முழுக்க முழுக்க இந்த போலி இந்த நக்சல்பாரிகள் போலி தேசபக்திகளால் தான் வீரப்பனுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டது. வீரப்பனுக்காக ஒதுக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் எடுத்து இவங்க பூரா பங்கு போட்டுக்கிட்டான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.